வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்படின்ற இந்த வார்த்தைகள் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்களால் அவர்களோட மெடிடேஷன் கிளாஸில் சொல்லப்படுற ஒரு வாழ்த்துச் சொற்கள். இதில் வந்து மெடிடேஷன் முடிஞ்சு, தியானம் முடிஞ்சு, தவம் முடிஞ்சு இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பயன்கள் மிக மிக அதிகம். வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையில் வந்து ஒரு சொற்றொடரில் வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. வாழ்க என்பது வாழ்த்துச் சொல், வளமுடன் அப்படின்னா எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்றது ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லா நலங்களோடு எல்லா வளங்களோடு வாழ வேண்டும் என்று நம்ம அவங்கள வந்து வாழ்த்துறது தான் அர்த்தம். இந்த வாழ்க வளமுடன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கான பயன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிற பயன் வந்து இந்த வாழ்க வளமுடன் சொல்லும்போது ஒருத்தரை நினச்சி வாழ்த்தும்போது அதில் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலித்தல். நம்ம வாழ்க வளமுடன் சொல்லும்போது அந்த வாழ்த்து அலை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அலையாக தான் போகும்போது அந்த வாழ்த்து அலை அடுத்தவங்களை டச் பண்ணிவிட்டு திரும்பியும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், நமக்கு திரும்பியும் வரும். ரிஃப்ராக்ஷன் போது அவங்க மேலே அந்த வாழ்த்து அலை பட்டு அது வேறு வேறு டைரக்ஷனில் போகும். பெனிட்ரேட் அப்படின்னும்போது வாழ்க வளமுடன் சொல்லும்போது நமக்குள்ளேயும் எதிர்த்த வாழ்த்துறவங்களோட அவங்களோட உடலுள்ளேயும் பாயும் தன்மை உடையது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னும்போது நமக்குள்ளாத ஒரு மாற்றத்தையும் அடுத்தவங்களோட மனதில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துகிற தன்மை இந்த வார்த்தைகளுக்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த அர்த்தங்க இதே தான் நடக்குது. ஆனால் இது சொல்லும்போது அதனோட பலன்கள் வந்து ரெண்டு பேருக்குமே நிறைய கிடைக்குது. முதல் பலன் நமக்கு யார் நம்ம வாழ்த்துறோமோ, யார் வாழ்த்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் பலன். அடுத்த பலன் யார் வாழ்த்தப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த இரண்டாவது பலனும் கிடைக்குது. இது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நம்ம கோவப்படுறோம், கோவப்பட்டால் நமக்கு என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் ஒரு எரிச்சலோ, கோவத்தினால கண்ணு சிவக்கிறதோ, முகத்தில் வந்து அந்த வாட்டம் தெரியும். கோவப்பட்டாலே அந்த முகத்தில் வந்து ஒரு மாற்றம் தெரியும், அப்படியே கொடூரமாக இருக்கும். அதனால் கோவப்படுறோம், கோவப்பட்டு ஒரு சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பாடியில் நம்மளோட உடம்புல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அதே சேஞ்சஸ் அந்த கோவப்படாமல் வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் நடக்குது. கோவப்படும்போது அதிகமாக அதிக வீரியமாக கோவப்படுறதுனால அந்த பாடி சேஞ்சஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதே வாழ்த்து சொல்லி பாருங்கள், அதுவும் உங்களோட பாடியில் சேஞ்சஸ் இருக்கும், அதுவும் உங்கள் பாடியில் நல்லா தெரியும். பட் அதை கவனிக்காததுனால அது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இனிமேல் கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் ஏற்படுற அந்த மாற்றங்கள் நல்லாவே தெரியும். வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்க வளமுடன் அந்த வார்த்தையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வாழ்க அப்படின்னு சொல்லும்போது இழு சொல்லுவோம். இழு சொல்லும்போது அந்த உள் நாக்கு வந்து மடித்து மேல் அன்னத்தை தொடும். அது தொடும்போது நம்மளோட மைண்டோட ஃப்ரீக்வன்சி லெவல் கம்மியாகும். மைண்டோட ஃப்ரீக்வன்சி லெவல் கம்மியாகி ஒருத்தரை வாழ்த்தும் போது அதனுடைய பலன் அதிகம். மெடிடேஷன் ஸ்டேட்டில் நார்மலாக வந்து நம்மளோட மைண்டோட ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். அதெல்லாம் மெடிடேஷன் முடிஞ்சு நம்ம வாழ்த்தும் போது அதனோட பலன் அதிகம். அதே சமயத்தில் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாய் திறந்து சொன்னோன்னாலும் அந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க வளமுடன் அடுத்தவங்களை வாழ்த்துறோமோ, அது ஃபஸ்ட்டு மனதார நினச்சி வாழ்த்துறோம் அப்படின்னா அதுக்கான பலன் மிக மிக அதிகம். சரி, சும்மா தான் சொல்கிறோம், நிஜமாகவே நம்மளால் அவங்கள வாழ்த்த முடியல, பட் சும்மா பார்த்தா வாழ்க வளமுடன் சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலுமே அதனுடைய பலன் இருக்குது. அதனால் வாழ்க வளமுடன் சொல்கிறதுனால நிறைய பலன் இருக்குது, அதை சொல்லாமல் விடக்கூடாது. ஒவ்வொருத்தரை பார்த்தும் வாழ்க வளமுடன் சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு தாமே நம்மளை வாழ்த்திக்கிறோம், அப்புறமா தான் அடுத்தவங்கள வாழ்த்துறோம். இதனால் நம்மளை நம்மளே வாழ்த்திக்கிறோம் அப்படின்னு நினச்சி கூட நம்ம ஃபஸ்ட்டு வாழ்க வளமுடன் எல்லாரையுமே சொல்லலாம். இதனுடைய பலனை ஃபுல்லாக அறிஞ்சு நம்ம வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் மற்றவங்கள வாழ்த்தணும்.